வணக்கம் அன்பு குழந்தைகளே, இன்னைக்கு நாம் தமிழில் இலக்கண பகுதியில் பால்ங்கிற தலைப்பு பார்க்க போகிறோம். சரிங்களா? பால்னால் என்னப்பா? திணையின் உட்பிரிவே பாலாகும். பால் என்ற சொல்லிற்கு பகுப்பு என்பது பொருள். சரிங்களா? திணையின் உட்பிரிவு தான் பாலாகும். பால் என்ற சொல்லிற்கு பகுப்பு என்பது பொருள். பால் வந்து ஐந்து வகைப்படும். என்ன தெரியுங்களா? ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். சரிங்களா? இந்த ஐந்து வகை பார்க்கல உயர்திணை அக்ரிணைன்னு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. உயர்திணைங்கிறது ஆண் பால், பெண் பால், பலப்பால் குறிக்கும். அக்ரிணைங்கிறது ஒன்றன் பால், பலவின் பாலை குறிக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், உயர்திணையில் உள்ள ஆண் பால், பெண் பால், பலர்பாலை பார்ப்போமா? உயர்திணையில் உள்ள ஓர் ஆணை குறிப்பது ஆண் பால் எனப்படும். இது வந்து அவன் என்ற பெயரில் சுட்டப்படும். சரிங்களா? ரெண்டாவது பாருங்கள், ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால் எனப்படும், அவள் என்ற பெயரில் சுட்டப்படும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், மூணாவதா, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் மனிதர்களை குறிப்பது பலர்பால் எனப்படும். இந்த படத்தில் பாருங்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் இருக்காங்க இல்லையா? அப்போ அதனை என்ன சொல்லுவாங்கன்னா பலர்பால்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்கிறாங்கன்னா அவர்கள் என்ற பெயரில் சுட்டப்படும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அக்ரிணை. அக்ரிணையில் ரெண்டாக இருக்குதுப்பா. அக்ரிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால் எனப்படும். இது வந்து அது என்ற பெயரில் சுட்டப்படும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அக்ரிணையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் எவை இருந்தாலும் அவை பலவின் பால் ஆகும். அவை என்ற பெயரில் சுட்டப்படும். சரிங்களா? இங்கே பாருங்கள், பால் என்பது ஐந்து வகைப்படும். உயர்திணை அக்ரிணைன்னு திணையை இரண்டாக பிரிச்சுருக்காங்க. திணை பிரித்ததில் திணையோட உட்பிரிவு தான் பால். பால் ஐந்து வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால்னு ஐந்து வகைப்படும். சரிங்களாப்பா?